Hello friends, வணக்கம் and welcome back to my channel. This effective one முறையில் fair ஆக்க கூடிய முல்தானி மெட்டி with tomato paste pack ready பண்ணி அதை எப்படி அப்ளை பண்றதுன்றது தான் இந்த வீடியோல உங்களுக்கு காட்டுவோம். நீங்க என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. சோ என்னோட அப்கமிங் வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணா பார்க்கலாம். இனி எப்படி இந்த ஃபேயான ஸ்பேஸ் பேக்க ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்பேஸ் பேக்க ரெடி பண்ண தேவையான இன்கிரிடியன்ஸ் முல்தானி மெட்டி. இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஏத்த ஒரு வகையான களிமண். ஸ்கின்ல உள்ள எக்ஸஸ் ஆயிலையும் போர்ஸ்ல உள்ள அடைவுகளையும் ரிமூவ் பண்ணி ஸ்கின்ன கிளென்ஸ் பண்றதோட ஸ்கின்னோட பிஹெச் லெவலையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது. அதோட முல்தானி மெட்டி பிளாக்ஹெட்ஸ், பிம்பிள்ஸ், அக்னி, டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ஸ்கார்ஸையும் ரிமூவ் பண்றதோட பிக்மெண்டேஷன் அண்ட் ரிங்கல்ஸையும் ரெடியூஸ் பண்ணக்கூடியது. அடுத்தது தக்காளி பழம். ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு தேவையான ஆன்டிஆக்சிடென்ட் அண்ட் வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கிற ஒரு அற்புத ரெமெடி இந்த தக்காளி. தக்காளியில் உள்ள நேச்சுரல் ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி ஸ்கின்னை ஃபேராக மாற்றுறதோட ஸ்கின்ல ஏற்படுற டல்னஸ், பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸையும் கிளியர் ஆக்கி ஸ்கின்னை எஃபெக்டிவான முறையில் பளபளப்பாக மாற்றக்கூடியது. அதோட இதில் உள்ள ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி ரிங்கல்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஸ்கின் இளமையாக வச்சிருக்கிறதுக்கு உதவுது. இதில் அடங்கியிருக்கிற ஆன்டிபேக்டீரியல் ப்ராப்பர்ட்டி பிளாக்ஹெட்ஸ், ஒயிட்ஹெட்ஸ், அக்னி அண்ட் பிம்பிள்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. தக்காளி சன்பர்னை எஃபெக்டிவான முறையில் ட்ரீட் பண்ணுறதோட ஸ்கின்ல உள்ள எக்ஸஸ் ஆயிலையும் ரிமூவ் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லை, இது ஸ்கின்னோட போஸை டைட் ஆக்கி ஸ்கின்னோட பிஹெச் லெவலையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது. இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணுறதுக்கு நான் தக்காளிக்குள்ளே இருக்கிற ஜூஸை மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ தக்காளியை வாஷ் பண்ணி இப்படி ரெண்டாக வெட்டி யூஸை ரிமூவ் பண்ணிடணும். பிறகு அதை ஃபில்டர் பண்ணி சீட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது மஞ்சள் தூள். இது பாடி ஹெல்த்துக்கும் ஸ்கின் ஹேருக்கும் ஏத்த அற்புத மருத்துவ ரெமெடி. இதில் அடங்கியிருக்கிற ஆன்டிஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளாமேட்டரி ப்ராப்பர்ட்டி ஸ்கின்னை நேச்சுரலாகவே பளபளப்பாக பார்க்கக்கூடியது. மஞ்சளில் உள்ள ஆன்டிபேக்டீரியல் ப்ராப்பர்ட்டி பூன்ஸை குயிக்காக ஹீல் பண்ணக்கூடியது. அதோட ஸ்கின்ல ஏற்படுற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் அக்னி அண்ட் பிம்பிள். மஞ்சள் சுலபமா கிடைக்கக்கூடிய ஒரு ரெமெடி தான். ஆனாலும் இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல மஞ்சள் கிடைப்பதுக்கு அரிய ரெமெடியா மாறி வருது. ஸோ நாமளே வீட்டில் மஞ்சளை நாட்டி வளர்த்தெடுக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மஞ்சளை எப்படி நாட்டி வளர்த்தெடுக்கலாம்ன்றதை பத்தி என்னுடைய அப்கமிங் வீடியோஸில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது ஃப்ரெஷ் அலோவேரா யூஸ். இது ஸ்கின் டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ண போகிறேன். இது ஸ்கின்னோட பிஹெச் லெவலை பேலன்ஸ் பண்ணுறதோட ஸ்கின் எஃபெக்டிவான முறையில் நர்சிங் பண்ணக்கூடிய பெஸ்ட் ரெமெடி. ஃபேஸ் பேக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இனி பார்ப்போம். 4 ஸ்பூன் தக்காளி யூஸோட 2 ஸ்பூன் முல்தானி மெட்டியையும் 1 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் ஒன்றா சேர்த்துடணும். பிறகு அதை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும்.
ரெடியானதும் 30 மினிட்ஸுக்கு அதை ஃப்ரிட்ஜில் வச்செடுத்து யூஸ் பண்ணுறது நல்லது. ஒரு உடனேயும் யூஸ் பண்ணலாம். ஸ்பேஸ் பேக் ரெடி ஆகிட்டு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இனி பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் என்னோட கையில் தான் இந்த பேக்கை அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். தக்காளி ஒரு சிலருக்கு ஸ்கின் அலர்ஜிக்கு ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறீங்கன்னா முதல்ல கழுத்தில் அப்ளை பண்ணி செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்க. வாஷ் பண்ண ஸ்கின்ல பேக்கை இப்படி அப்பர்ட்ல அப்ளை பண்ணணும். மேலால இன்னும் ஒரு லேயர் பேக் அப்ளை பண்ணி 15-20 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுறணும். ட்ரை அண்ட் நார்மல் ஸ்கின் உள்ளவங்க இந்த பேக்கை ஒன்ஸ் அ வீக் யூஸ் பண்ணுங்க. பட் ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க இந்த பேக்கை டுவைஸ் அ வீக் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் பேக் ட்ரை ஆகும் இந்த நேரத்தில் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறதே நல்லது. அப்போ தான் ரிங்கல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். 15-20 மினிட்ஸ் கழித்து பேக் இப்படி ட்ரை ஆகிருக்கும். அதை வெட்டவளால் நினச்சி இப்படி பேக் கறி பண்ணிட்டு கோல்ட் வாட்டரில் ஸ்கின்னை வாஷ் பண்ணிடணும். அதுக்கு பிறகு ஸ்கின்ல அலோவேரா யூஸ் ஸ்ப்ரே பண்ணி 1 மினிட் சாஃப்டா மசாஜ் பண்ணி விடணும். அவ்வளவுதான். இந்த பேக்கை யூஸ் பண்றதால ஸ்கின்ல ஏற்படுற மாற்றத்தை ஈஸியா உங்களால உணர முடியும். ஃபேஸ் பேக்கை தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட ஃபேஸ் ஃபேர் அண்ட் கிளியராக மாறும். இந்த ஃபேஸ் நெக் லெக்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த பேக் லேடிஸுக்கு மட்டும் இல்லை ஜென்ஸும் யூஸ் பண்ணக்கூடியது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதோட மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ நெக்ஸ்ட் டைம்.